வணக்கம் நண்பர்களே, இன்று ஒரு தகவல். இன்று நம்ம பார்க்க போகிறது வந்து சன்யாட்சன் அவர்களை பற்றி. சன்யாட்சன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கோம், சீனாவை சேர்ந்தவர் அப்படின்னு. அவர் வந்து தைவான் நாட்டுக்கும் சரி சீனாவுக்கும் சரி இவர் தான் வந்து ஒரு ஃபவுண்டர் மாதிரி தேச தந்தையாக வந்து போற்றப்படுபவர். இவர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆரம்ப காலத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இவர் வந்து சீன மக்களை குறித்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. என்ன அப்படின்னாக்கா, சீன மக்கள் வந்து பேய் பிசாசு இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளெல்லாம் நம்பிக்கிட்டு பழைய மத சடங்குகளை பின்பற்றிக்கிட்டு ஒரு எப்படி சொல்கிறது நல்ல நாகரிகமாகவும் இல்லாமல் உடைகள் அணியாமல் அப்படிலாம் இருந்திருக்காங்க. நம்ம வந்து இந்த ஜாக்ஜான் படத்துலலாம் பார்த்துருப்போம், பழைய சீன படங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த பழைய சீனர்களை காமிக்கும்போது முடியெல்லாம் நிறையா வளர்த்து விட்டுக்கிட்டு அப்படி மண்டையெல்லாம் மொட்டை அடிச்சுக்கிட்டு நடுவில் மட்டும் முடி விட்டுருப்பாங்க, கீழே வந்து அப்படியே ஒரு பெரிய சடம் மரலாம் போய் தொங்கும் அப்படிலாம் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தா சன்யாட்சன் வந்து இந்த மக்கள் கல்வி அறிவு இல்லாமல் இப்படி மூட நம்பிக்கைகளையும் பழைய அந்த மத சடங்குகளையும் விடாமல் இருக்காங்களே அப்படின்ட்டு தன்னுடைய படை வீரர்களுக்கு வந்து அறிவுறுத்துறாரு. யாரெல்லாம் அப்படி சட்டை கூடாமல் போகிறானா அவனெல்லாம் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் பிடிச்சிட்டு வந்து அவங்களுக்கெல்லாம் சட்டை கொடுக்குறாங்க. இப்போ அதாவது ட்ரெஸ்ஸு போட்டு விடுறாங்க, புது புது ட்ரெஸ்ஸு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி முடியை வச்சுக்கிட்டுலாம் சுற்றிட்டு போகிறாங்க இல்லையா, அவங்களையெல்லாம் பிடிச்சிட்டு வந்து நல்ல முடியை வெட்டி விட்டு நல்லா அழகாக்குறாங்க. இன்னும் நல்லா முடியை வளர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிலிட்ரி கட்டு எல்டி கிராப்பு அந்த மாதிரி இந்த மாதிரி பெரிய சடையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பெரிய சடையோட போராளெல்லாம் வந்து பிடிச்சிட்டு வந்து முடியை வெட்டிடுறாங்க. வெட்டிட்டு அவங்களுக்கு வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறாரு. நான் முடிஞ்ச வரையும் வாலண்டியர்ஸ் வச்சு ஸ்கூல் நடத்துகிறாரு, எல்லாருக்கும் கல்வி கொடுக்குறாரு. கல்வி கொடுத்தா தான் அந்த மூட நம்பிக்கைலாம் ஒழியும் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு இருந்திருக்காங்க அப்போ சைனாக்காரங்க. சைனா மக்களை வந்து அந்த அளவுக்கு கலாச்சாரத்திலிருந்து சரி மன்னராட்சியிலிருந்து ஒரு மன்னராட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு புதிய மக்களாட்சியை மலர வச்சதுலேயும் சரி சன்யாட்சனோட பங்கு வந்து அளப்பரியது. அதனால தான் அவர் வந்து இந்த இரு நாட்டிலையுமே வந்து அவர் வந்து போற்றப்படுறார். சீனர்களும் இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நல்லா மாடர்னாக இருக்காங்க, உலகத்திலேயே ரொம்ப மாடர்னாக இருக்காங்க. நிறைய மாடர்ன் கண்டுபிடிப்புகளெல்லாம் வந்து நிகழ்த்துறாங்க. இது எல்லாத்துக்குமே வந்து பேஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சன்யாட்சன் அவர்கள் தான். நன்றி, வணக்கம்.